உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் தற்போது இலங்கையினுடைய யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வல்வெடித்துறை என்ற ஊரில் நிற்கிறோம். வல்வெடித்துறை என்றதுமே எங்களை நினைவுக்கு வர்றது விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பெருமானவர்களுடைய மண் என்று தான். அந்த அடிப்படையில் இடைக்கு சாந்தனவர்களுடைய உடல் விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பெருமானவருடைய இல்லத்துக்கு முன்னால் வைக்கப்பட்டு அஞ்சலி செலுத்தப்பட இருக்குது. அதுரமான காட்சியில் தான் இன்றைய பார்க்க போகிறோம். இப்போ வந்து நாங்கள் அந்த ஆலடி சந்தியிலிருந்து விடுதலை புலிகளுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பெருமானவருடைய இல்லம் நோக்கி சென்று கொண்டிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு பக்கமுமே சிவப்பு மஞ்சள் கொடிகள் கட்டப்பட்டிருக்கு, அதுபோல் கருப்பு வர்ண கொடிகள் கட்டப்பட்டிருக்கு. அஞ்சலிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டு தயாரான நிலையில் அவருடைய இல்லம் இருக்குது. இல்லம்னு சொல்கிறது எவ்வளவு தூரம் சரியானது தெரியல. அங்கே வந்து அவருடைய இல்லம் இருந்த முதல் இடம் இப்போ வந்து ஒரு காணி மட்டும்தான் இருக்குது. இதில் பார்த்தீங்களா தெரியும், பாருங்கள், அதில் ஒரு இனத்தினுடைய தூண் ஒன்று இருக்குது, ஒற்றை தூண். வேலுப்பிள்ளை பெருமான் அவர்களுடைய இல்லம் என்று சொல்லி அந்த தூண் இருக்குது. அந்த தூணில் பார்த்தீங்கன்னா தெரியும், பிரபாகரன் என்ற ஒரு பெயர் பொறிக்கப்பட்டிருக்கு. அது முழுசாக தெரியலை. அதில் வந்து நிறைய கழிவு ஓயில் வீழ்த்திருக்கு. அதே மாதிரி நிறைய அந்த பெயர் வெளியில் தெரியக்கூடாதுன்றதுக்காண்டி சில சில விடயங்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த சுவர் மட்டும்தான் பேருக்கு, அவருடைய வீடோ எதுவுமே இல்லை. பாருங்கள், சுற்றி வர பார்க்க தெரியும், ஒரு வெறும் காணி மட்டும்தான் இருக்குது. முன்னர் இதில் ஒரு பெரிய ஒரு வீடு இருந்தது. அந்த வீடு வந்து இராணுவத்தினால் இடிக்கப்பட்டிருந்தது. தற்போது வெறும் காணி மட்டும், ஒரு மண்ணும் காணியமாக எஞ்சி இருக்குது. இன்னும் சில வினாடிகளில் சாந்தன் நாமுடைய உடல் இங்கு அஞ்சலிக்காக வைக்கப்பட இருக்குது. அதூரமான காட்சிகளையும் தொடர்ந்து பார்க்கலாம்.